கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சம ஃபீல் குடான மூவி தான் பார்க்க போறோம். ஒரே ஒரு ராத்திரியில ஹீரோயினோட வாழ்க்கை எப்படியோ இருந்தது தலையில புரட்டி போட்டுச்சு. அந்த ஒரு ராத்திரில அப்படி என்னதான் உங்களுக்கு நடந்துச்சுங்கிறது தான் பார்க்க போறோம். சேனல்ல யாருனா புதுசா பாத்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க, கூட பெல் ஐகனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஸ்டார்டிங்லேயே காமிக்கிறாங்களே இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவங்களோட நேம் வந்து மிஷல். 32 வயசாகுது நம்ம கதையோட ஹீரோயினுக்கு. அவங்களுக்கு இப்ப வந்து கெரியர் தான் ரொம்ப முக்கியம், கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்ல. 35 வயசுல கல்யாணம் ஆகி 40 வயசுல குழந்தை பெத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கெரியர்ல இருந்து கம்ப்ளீட்டா ரிட்டையர் ஆகி குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரியான ஒரு ஆசையில தான் அவங்க காத்திருக்காங்க. இவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியோட ஓனரோட நேம் வந்து பில். பாக்குறோம் இல்லையா, இந்த ஹேண்ட்சம் தான். இவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரா, பிளஸ் ஒபாமாவோட ஒன்னு விட்ட சொந்தக்கார பையன் வர சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. இப்பதான் இவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் செட் ஆகாம ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நல்ல கெரியர் உள்ள பையன், நல்ல அழகான பையன் யாருக்குதான் பிடிக்காது. சோ அந்த கம்பெனியில இருக்க எல்லாருக்குமே இவர் மேல ஒரு கண்ணு, இன்க்ளூடிங் ஹீரோயின் உட்பட. எப்படின்னா இவரை கரெக்ட் பண்ணணும் தான் காத்துட்டு கிடக்கா. அந்த கம்பெனில இன்னொரு பையன் இருக்கான், இவளோட ஜூனியர். அந்த பையன் இவளுக்கு பிடிச்ச பீஸா வாங்கிட்டு வந்து கொடுத்து கான்சர்ட்க்கு போறதுக்காக ரெண்டு டிக்கெட் கொடுக்கறான். ரெண்டு பேரும் போலாமா, நீங்க ஃப்ரீயா இருந்தா வந்தா போதும், இல்லைன்னா வர வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இவனோட நேம் வந்து டோனி. ஹீரோயின் இல்ல தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் செட் ஆகாது, ஏன்னா நீங்க சின்ன பையன், நான் பெரிய பொண்ணு, 6 வயசு ரெண்டு பேருக்கும் வித்தியாசம், அதனால இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. அந்த பையன் என்னங்க இப்படி சொல்றீங்க, 40 நாள் முன்னாடிதான் என்னோட பர்த்டே, அப்ப என்ன லவ் பண்றேன்னு எனக்கு ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணீங்களேன்னு. யோ, நான் குடிச்சிருந்தேன், நான் எங்க இருந்தேன், என்ன ஏதுங்கிறதே எனக்கு ஞாபகம் இல்ல. அன்னைக்கு நான் சொன்னதை போயிட்டு ஞாபகம் வச்சுட்டு வந்து கேக்குற, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நான் சும்மா சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் கண்ணு முடிச்சு பாக்குறப்ப பார்த்தா அவளோட முகத்துல நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பா. ஸ்கின் எப்படி இருந்தா அது அவளுக்கு பிடிக்கல. உடனே டெர்மடாலஜி, உடனே ஸ்கின் டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணி பாக்குறா. அவங்க உங்களை செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு அலர்ஜி மாதிரி தான் தெரியுது, ஹார்மோன் சேஞ்சஸ்னால இதெல்லாம் வர்றது காமன் தான். ஏன்னா இப்ப நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்கல்ல, உங்க ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், சோ ஈஸியா இந்த மாதிரி பிம்பிள் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. இவ பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்கிறா. நான் பிரெக்னண்டா, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கிற அவங்க பாக்குறத வச்சு, இல்ல எனக்கு புரியல, நீங்க உண்மையதான் சொல்றீங்களான்னு கேக்குறா. அதுக்கப்புறமா தான் யோசிச்சு பாக்குறா, இவளோட பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு இவளுக்கு ஏதோ நடந்திருக்கு. அதை யோசிச்சு பார்த்துட்டு சரி ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட நான் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி செக் பண்ணி பாப்பா. இவ வந்து 40 டேஸ் பிரெக்னண்டா இருக்காளாம். கேட்ட அடுத்த செகண்ட், இல்ல எனக்கு இந்த குழந்தை வேணாம், அபார்ஷன் பண்ணிடுங்கன்னு சொல்றா. டாக்டர், அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல, பட் ஆனா அபார்ஷன் பண்றதுல ஒரு சட்டசிக்கல் இருக்கு, உங்களோட ஹஸ்பண்ட் வந்து இதுல கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அந்த குழந்தையோட அப்பா அப்ரூவ் பண்ண மட்டும்தான் எங்களால அபார்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இவளுக்கு அந்த குழந்தையோட அப்பா யாருன்னே தெரியல, எங்க போய் தேடுறது அந்த அப்பாவை, பயங்கர கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருப்பா. டாக்டர், இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டு வாங்க, இன்கேஸ் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போயிட்டுனா அதுக்கப்புறம் அபார்ஷன் பண்ண முடியாது, அது குழந்தைக்கும் நல்லது இல்ல உங்களுக்கும் நல்லது இல்ல, நீங்களே நல்ல முடிவா சீக்கிரம் யோசிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இவ பாவம் உடஞ்சு போய் உட்காந்து யோசிச்சு பாக்குறா. இவ எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும் இவ பர்த்டே பார்ட்டி அப்ப இவ பயங்கரமா குடிச்சிட்டு இருந்திருக்கா. இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு குடிச்ச மறுநாள் யோசிச்சப்பே இவளுக்கு எதுவும் ஞாபகம் வரல. இப்ப 40 நாள் கழிச்சு யோசிச்சா என்னத்த ஞாபகம் வரும், அந்த குழந்தை இவளோட பிளான்லே இல்ல இல்லையா, இவ 40 இயர்ஸ்ல தான் குழந்தை பெத்துக்கணும்னு பார்த்தா. இப்ப சம்பந்தமே இல்லாம நடுவுல இது ஒரு பிளானா இருக்குவே, இப்படின்னா இந்த குழந்தையை கலைக்கணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா குழந்தையோட அப்பா யாருங்கிறதே ஃபர்ஸ்ட் இவளுக்கு தெரியல. இதெல்லாம் யோசிச்சு ஒரு பக்கம் மண்டை வெடிக்குது. இவ சில பேரை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கா, அதுல ஒரு பையன் கிட்ட போயிட்டு அன்னைக்கு பார்ட்டி முடியற வரைக்கும் நீ தானே இருந்த, நான் அதிகமா குடிச்சிருந்தல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேப்பா. நீங்க பயங்கரமா குடிச்சிருந்தீங்க, அதுக்கப்புறமா உங்க ஃப்ரெண்டோட பையன் தான் கூப்பிட்டு போனான், அவன் தான் உங்களுக்கு ஹோட்டல்ல ரூம் எல்லாம் புக் பண்ணி விட்டதா சொன்னான் அப்படின்னு இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அவர் சொல்றது ஒரு குட்டி பையனா, அவனுக்கு வெறும் 18 வயசு தான் ஆகுது, இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையன் வேற, ஒரு மாதிரி பயத்துல அவனுக்கு போன் பண்ணிட்டே இருக்கா, அவன் போனே எடுக்கல, அவன் எங்க இருப்பான்னு இவளுக்கு தெரியும். அதனால பதட்டத்திலே வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த பயத்திலே வண்டியை சரியா ஓட்டாம இவளுக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு துணைக்கு கூட யாரும் இல்லாம தனியாவே போயிட்டு வரா, ஆனா பெருசா எதுவும் அடியெல்லாம் இல்ல. இவ ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில வரப்ப டோனி இவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா இவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி வரான். அவனே வீட்டுக்கு கூட்டு போய் இவள டிராப் பண்றான். நெக்ஸ்ட் டே தான் அந்த பையனை பாக்குறதுக்காக போறா. அந்த பையன்கிட்ட போயிட்டு அன்னைக்கு என்ன அந்த ரூம்ல நீ தானே டிராப் பண்ண, டிராப் பண்ணிட்டு நீ எங்க போன அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அப்பயே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். பொய் சொல்லாதரா, அப்ப என் கூட தப்பா நீ நடந்துக்கலான்னு கேக்குறா. ஐயோ, நான் எங்க அம்மா ஸ்தானத்துல உங்களை வச்சு பாக்குறேன், அதுவும் இல்லாம எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருக்கு ஆன்டி, சோ தேவையில்லாம என்ன போய் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். சரி அப்ப அந்த பார்ட்டியில் என்னதான் நடந்ததுன்னு, அதுக்கு நீங்க அன்னைக்கு அளவுக்கு அதிகமா குடிச்சிருந்தீங்க, சரி ஹெல்ப் பண்ற விதமா நானே உங்களை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்க வச்சுட்டு நான் வந்து கிளம்பி போயிட்டேன், மத்தபடி எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். ஒரு விதத்துல இவளுக்கு சந்தோஷமா இருக்கு, இந்த சின்ன பையன் அப்பா இல்லங்கிறது, பட் இன்னொரு விதத்துல மறுபடியும் தேடணுமே இந்த குழந்தையோட அப்பாவாங்கிறதுல ஒரு வித குழப்பம் ஏற்படுது. இவ ஆபீஸ்ல இருக்கப்ப இந்த மனுஷன் வராரு, இவரோட நேம் வந்து லூ. இவரும் ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான், ரொம்ப நாளா ஹீரோயினை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவருக்கு ரொம்ப ஆசான். ஹீரோயின் இம்மி அளவு கூட இவரை சீண்டு மாட்டா. இப்ப இவளுக்கு நிறைய கிஃப்ட் எடுத்துட்டு வந்து குழந்தைக்கும் நிறைய
நிறைய திங்ஸ் கொண்டு வராரு. அது என்னோட குழந்தைதான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஹீரோயினுக்கு செம்ம கன்ஃபியூஸ்டா இருக்கு. இவர்கிட்ட இந்த உண்மையை யார் சொன்னா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. அவரு, இல்ல எனக்கு தெரியாதா, நான் தான் அந்த குழந்தையோட அப்பா, அன்னைக்கு பார்ட்டில ஏன் கூடதான் இது ஒன்னா ஸ்டே பண்ண, அதுக்குள்ள நீ மறந்துட்டியான்னு கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ட்விஸ்டா நிறைய கேள்வி கேட்கிறா. அதுல மனுஷன் மாட்டிக்கிறாரு. யார் இந்த உண்மையை சொல்லிருக்கானா, ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட போய் பயங்கரமா சண்டை பிடிக்கிறா. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், எதுக்கு தேவையில்லாம அவன்ட்ட இதெல்லாம் சொல்லி அமிச்சேன்னு கேப்பா. அந்த பொண்ணு, ஏ போடி, உனக்கு தேவை அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா. அந்த ஆளு ஓயாம இத்தனை வருஷம் பின்னாடி சுத்திட்டே வந்துட்டு இருக்கான். உனக்கு ஆல்ரெடி இன்னொருத்தர் கூட குழந்தை பிறக்க போதுன்னு தெரிஞ்சாலும் என் குழந்தை மாதிரி நான் வளர்த்துக்கிறேங்கிற அளவுக்கு சொல்றான். அதனாலதான் நான் ஹெல்ப் பண்ற விதமா உங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவா. நான் தேடுறது என் குழந்தையோட சொந்த அப்பாவை, போற வரவெல்லாம் அந்த குழந்தைக்கு அப்பாவா இருக்கணும்னு அவசியம் இல்ல. முட்டாள்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு திட்டி விட்டு போவா. ஹீரோயினுக்கு இப்ப எந்த பக்கம் போனாலும் அணை கட்டுற மாதிரி ஆகிட்டு, இவளுக்கு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிற ப்ரெஷர்ல அவ கொடுக்க வேண்டிய பிரசன்டேஷன் கூட ஒழுங்கா கொடுக்கல, அதனால ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்க பாஸ் தான் கேட்டு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, ரீசெண்ட் டைம்ஸ் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லி கேட்டு வைக்கிறாங்க. ஹீரோயின் இப்ப டோனி கூட சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. டோனி, நான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வர மாதிரி நிறைய இடத்துக்கு கூட்டு போறேன் வாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவனோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போறான். போற வழியே கரட முரட காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போய் பார்த்தா நிறைய இந்த வைல்டு லைஃப் பத்தி வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய டேப் ரெக்கார்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டா, எங்க அப்பா இந்த வேலை தான் பாத்துட்டு இருந்தாரு. இந்த வேலை பாத்துட்டு இருக்கும் போதே மனுஷன் ஒரு பிளேன் கிராஷ் ஆகி இறந்து போயிட்டாரு. அவர் இல்லாம இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி எங்க அம்மா கிளம்பி யூஎஸ் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நான் ஃபுல்லாவே தனியா தான் இருந்தேன்னு சொல்லி அவனோட வாழ்க்கையை பத்தி எல்லாமே இவகிட்ட டீட்டெயிலா சொல்றான். இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயினுக்கு லைட்டா இவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. ஏன்னா இத்தனை நாள் இவன் கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசாம இருந்தா. அப்ப பரவாயில்ல, இந்த பையனுக்குள்ளயும் இவ்வளவு ஒரு நல்ல நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சுட்டா. நெக்ஸ்ட் டே இவ ஆபீஸ்க்கு வரப்ப இவ பாஸ் ஒரு விஷயத்த இவகிட்ட சொல்றாங்க. உன்னோட பர்த்டே பார்ட்டில இருந்த மாதிரி நான் வேற எங்கேயுமே என்ஜாய் பண்ணலன்னு சொல்றாங்க. அதை வச்சுதான் இவ கெஸ் பண்றா, இவர் அந்த பார்ட்டிக்கு வந்தாருன்னே தெரியாத அளவுக்கு இவ குடிச்சிருக்கா. இன்கேஸ் இவர் தான் நம்ம குழந்தைக்கு அப்பாவா இருப்பாரோன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கலான்னு போறா. எடுத்த உடனே அதை சொல்லாம, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருப்பா. அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவருக்கும் இவ மேல ஒரு கண்ணு இருக்கு. பட் இப்ப இவரோட டிவோர்ஸ் கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. அந்த கேஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம், அது வரைக்கும் சீக்ரெட்டா வச்சுக்கலாம்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு சந்தோஷம் கொள்ளல, நம்ம கிரஷ் நம்ம கிட்ட ப்ரப்போஸ் பண்றாருன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பா. அவங்க ஃப்ரெண்டு, ஏமா அவர் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணது இப்ப பெரிய விஷயம் இல்ல, உன் வயித்துல வளர்றது அவரோட குழந்தையான்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியா, நால பின்ன அவரோட குழந்தை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவர் வேணான்னு சொல்ல போறாரு, அதை ஃபர்ஸ்ட் பேசி முடியும்னு சொல்லி அட்வைஸ் கொடுப்பா. அதுக்கேத்த மாதிரி அவரும் டின்னர் பார்ட்டிக்கு ஹீரோயினை இன்வைட் பண்ணிருக்காரு. இவ போயிட்டு இந்த மாதிரி நான் 40 டேஸ் பிரெக்னென்டா இருக்கு, இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க தான், அன்னைக்கு நைட்டு தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவா. அவருக்கு வந்து போதையில இருந்ததுனால எதுவுமே ஞாபகம் இல்லை ஹீரோயின் மாதிரி. மேபி இதெல்லாம் நடந்திருக்கலாம்னு சொல்லி, சரி ஓகே இதையுமே கொஞ்சம் சைலண்டா வெயி, என்னோட ஒய்ஃப் கிட்ட இருந்து நான் டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தையுமே நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு இவ ரொம்ப சந்தோஷப்படுறா. இவளோட வாழ்க்கையில அடுத்த அந்த குழந்தை சம்பந்தமா நடக்க போற ஒவ்வொரு விஷயத்திலயும் இவர் பார்ட்டா இருக்கணும்னு அவ எதிர்பார்க்கறா. குழந்தைக்கு செக்அப் இருக்கு, சோ நீங்க வாங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டா. கிளம்புற டைம் அவருக்கு கால் மேல கால் பண்ணிட்டே இருக்கா, அட்டன் பண்ணவே இல்ல. இவ அப்படியே வாழ்க்கையே எடுத்துட்டா. சரி வேற வழி இல்லன்னு சொல்லி இவளே தனியா செக்அப்க்கு போறா. அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி டோனி வரா. டோனி வந்துட்டு தான் குழந்தை மாதிரி அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டை இவன் நல்லா ரசிக்கிறான். ஹீரோயின் எவ்வளவுதான் இங்க இருந்து போக சொன்னாலும் அவன் போக மாட்டான். அந்த குழந்தைய வேணான்னு நினைச்சு ஹீரோயின் அதோட ஹார்ட் பீட் கேட்ட உடனே கம்ப்ளீட்டா மனசே மாறிட்டான். அங்க இருந்து டோனியை தனியா கூட்டு போயிட்டு அவங்கிட்ட சொல்றான், இங்க பாரு எனக்கு இப்படி யாரையும் டேட் பண்றதுக்குலாம் எந்த ஐடியாவும் கிடையாது, என் குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவா அதை தனியா வளர்க்கறதுலதான் எனக்கு ஐடியா இருக்கு, வேற யாரையும் நான் இதுக்கு மேல நம்பர் தான் இல்லன்னு சொல்லுவா. டோனி இவ மனசை மாத்துறதுக்காக முயற்சி பண்றான். இங்க பாருங்க அசால்ட்டா சொல்லிடலாம், ஒரு குழந்தைய நான் தனியா வளர்த்துப்பேன், எங்க அம்மா சிங்கிள் மதரா என்ன வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, அந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உங்க கூட துணையா இருக்கேன்னு சொல்றேன். துணையானா உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டாவோ இல்ல லவராவோ இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த சமயத்துல உங்களுக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படும் சொல்றான். அவன் ஃப்ரெண்ட்லி அதானே சொல்றான். அதனால ஹீரோயினுக்கு இது சரியான யோசனைன்னு படுது. ஏன்னா இந்த சமயத்துல தனியா எல்லா வேலையும் பார்க்க முடியாதுல்ல, அதனால சரி என் கூடவே இருந்துக்கோன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு சொந்த அப்பா இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பாத்துருக்க மாட்டாங்க போல. பிறக்காத குழந்தைக்கு நீங்க இந்த புக்கு தான் படிக்கணும், இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து எல்லா விஷயத்திலயும் பார்ட்டிசிபேட் பண்றான் அந்த குழந்தைக்கானது. முன்னாடியே ஷாப்பிங் பண்ணி அந்த குழந்தைக்கான ரூம் எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. ஒரு நாள் எதாச்சும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் போவாங்க, அங்க பார்த்தா இவங்க பாஸ் பில்ல ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின் அங்க வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி டோனி போயிட்டு, சார் என்ன சார் நீங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்க, இப்ப என்னன்னா நீங்க வேற ஒரு பொண்ணு கூட இருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பா. இல்லடா நான் ஆல்ரெடி நல்லா யோசிச்சு பாத்துட்டேன், அவளை எனக்கு பிடிக்கும், பட் ஆனா கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பிடிக்குமான்னு கேட்டா இல்ல. சோ நீங்க ரெண்டு பேரும் நல்ல பேரா படுறீங்க, நீங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு செம்மையா கடுப்பாயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து குழந்தை கொடுத்து அந்த பொண்ணு பிடிச்சு வச்சுட்டு இப்ப நீங்க இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்க இவ்வளவு
தைரியமா என்கிட்ட சொல்றீங்களா, இதே வார்த்தைகளை அந்த பொண்ணுகிட்ட சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்றான். ஆனா அவன், எனக்கு அதுக்கெல்லாம் தைரியம் இல்லதான்ப்பா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் சொல்லவும் அவசியப்படல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளில போவான். ஈரன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தவ இவன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பாத்துட்டு தான் கோச்சிட்டு வெளில போறான்னு நினைச்சு அவன் அப்ரோச் பண்றா. இன்னங்க கோச்சிட்டு போறீங்களா, என்கிட்ட கொஞ்சம் பேசுங்கன்னு அவன் அங்கிருந்து வெளியில போயிடுறான். ஈரனுக்கு அதுக்கப்புறம் டோனி மேல கடுப்பாகுது. ஒருவேளை டோனியும் ஈரனையும் லிங்க் பண்ணி தான் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க போலன்னு சம்பந்தமே எல்லாமே டோனி கிட்ட கோச்சுக்கிட்டு போறா. டோனி வந்துட்டு என்னாச்சுங்க, ஏன் இப்படி போறீங்கன்னதுக்கு, உன்னாலதான் நீ அவர்கிட்ட ஏதோ சொல்லியிருக்க, அதனாலதான் அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போறாரு, நீ என் வாழ்க்கையில வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை இல்லான்னு சொல்றா. அவன், எங்க இருக்க வேலை வெட்டி எல்லாம் விட்டு உங்களையும் உங்க குழந்தையும் பாத்துக்கிறதுக்கு உங்க கூடவே இருக்கேன், ஆனா நீங்க என்னன்னா மனசாச்சு இல்லாம என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாச்சு யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி இவன் எவ்வளவுதான் புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அது எதுவும் இவன் மண்டையில ஏறல. அந்த பாய் ஃப்ரெண்டு கிளம்பி போயிட்டானா, அதனால காண்டாயிட்டு அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி இல்லாததோ பொல்லாததோ சொல்றா. அவன் அப்படியே நொறுங்கி போயிட்டான். இவளுக்கு போய் ஹெல்ப் பண்ண பார்த்தேன் பாரு, இதுக்கு மேல இவன் முகத்துல கூட முழிக்க கூடாதுன்னு சொல்லி அங்கிருந்து வேலையே விட்டு போறான். இவன் எதிரிலதான் போறான், பட் ஆனா ஒரு வாரத்தை கூட எங்க போற ஏது போறேன்னு விசாரிக்கல, அப்படியே விட்டுட்டான். அந்த இடத்துக்கு இந்த பில்லு இருக்கார்ல பாஸ், அவரோட வைஃப் வராங்க. அவரோட வைஃப் டிவோர்ஸ் பண்ணணும்னா இவர் சீட் பண்றாரு அப்படின்னு நிரூபிச்சாங்கன்னா இவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். அதனால அந்த கம்பெனில யார் யார் என் ஹஸ்பண்ட் கூட லிங்க் வச்சிருக்கீங்க, நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசுவாங்க. இந்த அசிஸ்டன்ட் பிள்ளையே வருது, அவர் கூடவே இருக்கும், பாக்குறதுக்கு இன்னசென்ட் மாதிரி இருக்கும். மேடம், இந்த பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு நானும் அவரும் ஒன்னா இருந்தோம், அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு, நான் போட்டோ கூட ஞாபகத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஈரனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, பர்த்டே அன்னைக்கு நைட்டு இவ கூட இருந்திருக்காங்கன்னா அப்ப ஈரன் கூட இருக்க வாய்ப்பே கிடையாதுல்ல. அவ்வளவுதான், இருந்த ஒரே ஆப்ஷன் எப்படின்னா அவனை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடலான்னு நினைச்சா. அவன் இந்த குழந்தையோட அப்பா இல்லன்னு தெரிஞ்ச உடனே இன்னும் கம்ப்ளீட்டா வெறுத்துட்டா. டோனியை தான் பயங்கரமா மிஸ் பண்ணிட்டே இருக்கா. அவனுக்கு இந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைனாலும் நம்ம கூட அவ்வளவு ஹெல்ப்பா இருந்தானே, அந்த பையனை போய் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்பி விட்டமே, இப்படி ஒருத்தனுக்காக போய் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இவ மனசு போலவே டோனி வெளில வந்து நிக்கிறான். சந்தோஷமா போய் கதவு திறந்து பார்த்துட்டு என்ன ஆச்சு திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு விசாரிக்கிறா. பார்த்தா அவன் ஆப்பிரிக்கா போறானா, அவங்க அப்பா இந்த வயடுல வீடியோகிராஃப் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு இல்லையா, அதை பாதியிலே விட்டுட்டு தானே இறந்து போயிட்டாரு. அதனால எங்க அப்பா பாதியில விட்டுதான் நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக நானும் ஆப்பிரிக்கா கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு மனசு நொந்து போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஆசைப்பட்ட அவனோட கனவை வந்து இவகிட்ட சொல்றான். இப்ப நீ என் கூடவே இருக்கணும்னு சொல்லி இவ சொன்னானா அவனோட கனவை கலைச்ச மாதிரி ஆகும்ல. அதனால சரி ஓகே, நீ நல்லபடியா போயிட்டு வான்னு மட்டும் வாழ்த்து அனுப்புறான். மனசு கேட்காம அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புலம்பிட்டு இருப்பா. அவங்க ஃப்ரெண்டு, அப்ப எதுக்கு அவனை போக விட்டா, அவங்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேப்பா. இவ சேச்சே, நான் தான் என்னோட வாழ்க்கையவே கெடுத்துட்டு உட்காந்து கிடக்கேன், இதுல அவனோட வாழ்க்கையும் கெடுக்கணுமா என்ன, எனக்கு அவனை பிடிக்கும், மத்தபடி லவ் எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றா. இப்ப ஈரனுக்கு நேர மாசம் அங்கிருந்து வேற ஒரு ஊருக்கு போயிட்டு சின்னதா ஒரு பொட்டி கடை மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கா கிஃப்ட் ஷாப். அந்த இடத்துக்கு அவளை தேடி தோனி வந்துட்டான். அங்கேயே முட்டி போட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றான். இவ என்ன சொல்ற தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கா. அப்பதான் அவன் ஒரு உண்மையவே சொல்றான். ஊர்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு, அன்னைக்கு நைட்டு உன் கூட யார் இருந்தான், என் கிட்ட மட்டும் ஏன் கேட்கவே இல்ல, உன் கூட இருந்ததே நான் தான், இந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதரும் நான் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஈரனுக்கு ரொம்ப பெரிய ஷாக் இது. இவ ரொம்ப சந்தோஷப்படவே அந்த அதிர்ச்சியிலே இவளுக்கு பிரசவ வலியும் வந்துருச்சு. பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறான். அதுக்கப்புறமா இவளுக்கு டெலிவரியும் ஆகிடுது. ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தை முன்னிலையில தான் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் நடக்குது. ஒரு ஹாப்பி எண்டிங்ல இந்த மூவி இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிதான், கையிலே வைரத்தை வச்சிருப்போம், ஆனா ஒரு துளி சில்வர் கிடைக்காதான்னு சொல்லி அங்கங்க சுத்தி முத்தி தேடிட்டு இருப்போம். நம்மளோட வைரத்தை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஒரு அழகான ஹாப்பி எண்டிங்ல இந்த மூவி இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சீக்கிரமே இன்னொரு நல்ல மூவி பாக்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், பை.